Hi friends, welcome to Priya Ramya's Kitchen and Beauty Tips. Homemade beauty tips தெரிஞ்சிக்க இங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னைக்கு நம்ம சேனல்ல கோகனட் மில்க் தேங்காய் பால் யூஸ் பண்ணி ஒரு ஹேர் மாஸ்க் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போல்லாம் நிறைய பேருக்கு டேண்ட்ரஃப், ஹேர் பிரேக்கேஜ், ஹேர் லாஸ்ன்னு இருக்குது. ஏன்னா நம்ம வெளியில் இருக்கிற பொல்யூஷன், ராங் ஈட்டிங் ஹேபிட்ஸ், ஸ்ட்ரெஸ், அதனால் ஹேரில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் ரெடியூஸ் ஆகுறனால இந்த மாதிரி நம்ம ஹேரில் பிரேக்கேஜ், ஹேர் லாஸ், டேண்ட்ரஃப்லாம் வருது. ஸோ நம்ம ஹேரே பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகி லைஃப்லெஸ்ஸாக இருக்கும். அதுக்கு நம்ம நார்மலாக இப்போது மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறோம், அதில் கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்கும், நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு 100% ரிசல்ட்ஸ் கிடைக்காது. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஒரு ஹேர் மாஸ்க் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஹேர் மாஸ்க் வந்து தேங்காய் பால் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். தேங்காய் பாலில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹேரில் கெரட்டின் இருக்குது. ஸோ தேங்காய் பாலில் இருக்கிற ஹை ப்ரோட்டீன் நம்ம ஹேரை நல்லா ஸ்ட்ராங்காக்கும். அது மட்டும் இல்லாமல் கோக்கனட் மில்கில் விட்டமின்ஸ் இருக்குது. அது நம்ம ஹேரை ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் மாய்ஸ்சரைசராகவும் வச்சுக்கும். கோகனட் மில்கில் ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின் சி அண்ட் இ இருக்குது. அப்புறம் விட்டமின் B1, B3, B5, B6 இருக்குது. இது எல்லாமே நம்ம ஹேரை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கோகனட் ஆயிலை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுனால நம்ம ஹேரோட க்யூட்டிக்கல்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதனால் வாட்டர் இல்லைனா ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ்னால நம்ம ஹேரில் ஏற்படுற டேமேஜை கம்மி பண்ணும். கோகனட் மில்க் நேச்சுரலான ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதுனால ஹேரை நல்லா மாய்ஸ்சரைசர் பண்ணும். நம்ம ஹேர் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருந்தாலுமே அதை ரிப்பேர் பண்ணி நம்ம ஹேர் பார்க்க ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஹேராக மாற்றி தரும் கோகனட் மில்க். இப்போ நம்ம ஹேர் மாஸ்க் பண்ணுறதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் கோகனட் மில்க். கோகனட் மில்க் நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்லேயே ஈஸியாக கோகனட் மில்க் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேவையானது ஃப்ரெஷ்ஷான கிரேட்டட் கோகனட் எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவல் எடுத்து மிக்சியில் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கிளாத் யூஸ் பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்த தேங்காய் பாலை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா கிடைக்கிற மில்கை நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த தேங்காய் சக்கை இருக்குல்லங்க, அதை நம்ம ஃபேஸ் ஸ்க்ரப்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். கோகனட் மில்க் ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லது. இப்போ நம்ம கோகனட் மில்க் யூஸ் பண்ணி ஹேர் மாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் ஹனி, ஒரு ஸ்பூன் ஆலிவ் ஆயில், ஒரு கப் கோகனட் மில்க் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் எடுத்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாஸ்கில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஹேரில் நல்ல கோடு எடுத்துட்டு ஸ்கேல்பில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாஸ்க்கை அப்ளை பண்ணுங்கள். நல்லா ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஹேரோட லென்த்லேயும் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா ஓட்டை போட்டுக்கோங்க, சின்ன சின்ன ஓட்டை. ஓட்டை போட்டதுக்கப்புறமா நம்ம மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கொண்டை போட்டுக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ண பாலித்தீன் கவரால் அந்த கொண்டையை நல்லா கவர் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம கவர் பண்ணுறதுனால மில்க் நல்லா அப்சர்வ் ஆகும். நம்ம கவர் பண்ணலன்னா ஈஸியாக மில்க் வந்து எவாப்ரேட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கவர் போட்டிருக்கனால உள்ளே ஒரு ஹீட் ஜென்ரேட் ஆகும். அந்த ஹீட் என்ன பண்ணுன்னா போர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணும். அதனால் கோகனட் மில்க் நல்லா போர்ஸ்க்குள்ளே அப்சர்வ் ஆகும். பேக் அப்ளை பண்ணுறதுனால பிளட் சர்க்குலேஷன் நல்லாவே நடக்கும். மாஸ்க் அப்ளை பண்ணி ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. ஹேர் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கோகனட் மில்க் யூஸ் பண்ணி ஹேர் மாஸ்க் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.